சன் மியூசிக் தொலைக்காட்சியில் தனது வீடியோ ஜாக்கி பயணத்தை கடந்த 2011 ஆண்டிலிருந்து 2017 ஆண்டு வரை தொடங்கியவர் மணிமேகலை. தற்போது விஜய் டிவியில் குக் வித் கோமாளி உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் பங்கேற்று தன்னுடைய சிறப்பை வெளிப்படுத்தி வருகிறார். தன்னுடைய குடும்பத்தினரின் எதிர்ப்பை மீறி ஹசீன் என்ற நடன கலைஞரை கடந்த 2017 ஆண்டு இவர் திருமணம் செய்து கொண்டார். சன் மியூசிக் டிவியில் கடந்த 2011 ஆண்டிலிருந்து 2017 ஆண்டு வரை வீடியோ ஜாக்கியாக பல்வேறு நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினார் மணிமேகலை. இந்த காலகட்டத்தில் ஏராளமான நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி ரசிகர்களை கவர்ந்தார் இவர். முன்னதாக தான் கல்லூரியில் படிக்கும் காலகட்டத்திலேயே வீடியோ ஜாக்கியாக கடந்த 2009 ஆண்டிலேயே தனது பயணத்தை தொடங்கினார். தற்போது விஜய் டிவியில் பணியாற்றி வரும் மணிமேகலையின் ரசிகர் பட்டாளம் அதிகமாகி வருகிறது. குறிப்பாக குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் அடுத்தடுத்த சீசன்களில் கோமாளியாக இவர் ஏராளமான ரசிகர்களை கவர்ந்து வருகிறார். இவரது சேட்டைகளுக்காகவே இந்த நிகழ்ச்சியை பார்ப்பவர்கள் ஏராளம். குக் வித் கோமாளியில் ஏதாவது ஒரு குக்கிற்கு இவர் கோமாளியானால் அவரது பாடு அன்றைய தினம் திண்டாட்டம்தான். இந்த நிகழ்ச்சியில் இவருக்கு விஜய் டிவியில் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை பெற்றுத்தந்து வருகிறது. தொடர்ந்து குக் வித் கோமாளி சீசன் 4 நிகழ்ச்சிகளிலும் இவர் பங்கேற்பது ப்ரோமோ மூலம் உறுதியாகியுள்ளது. இந்நிலையில் தனியார் நிகழ்ச்சிகள், இசை வெளியீடுகள், யூடியூபில் தொடர்ந்து ஆக்டிவாக இருப்பது என்ற தன்னை பிஸியாக வகித்து கொண்டுள்ளார் மணிமேகலை. இவர் யூடியூப் பக்கத்தில் இவர் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்களுக்கு ரசிகர்களின் லைக்குகளும் வியூஸுகளும் அதிகம் பெற்று வந்துள்ளன. கடந்த 2017 ஆண்டு ஹசீம் என்ற நடனக்கலைஞரை பெற்றோர் எதிர்ப்பை மீறி காதல் திருமணம் செய்து கொண்டார் மணிமேகலை. தற்போது புதிய வீடு, கார், பைக் என செட்டில் ஆகிவிட்டால் அவரது சொத்து மதிப்பு பல கோடி ரூபாய்களை தாண்டியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சமீபத்தில் அவர் கொடுத்துள்ள பேட்டியில் அவருக்கு அதிகமான வருமானம் வருவது விஜய் டிவியிலா அல்லது யூடியூபிலா என்ற கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பளிச்சென்று யூடியூப் மூலம்தான் அதிக வருமானம் வருகிறது என்று பதிலளித்துள்ளார். ஆனாலும் விஜய் டிவியில் குக் வித் கோமாளி நிகழ்ச்சி மூலம்தான் இவர் ஏராளமான ரசிகர்களை பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுபோல சினிமா நியூஸ்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.